ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்ன இன்றைக்கி என்ன நிறைய புதுசு புதுசாக மூஞ்சிலாம் தெரியுது? ஓ, எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே, நல்லது நல்லது. சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சில்ட்ரன்ஸ் டைமில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணணும். அப்புறம் கண்ணமுடி முடங்கால் போட்டுக்கலாமா? அன்புல ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. ஏசப்பா, நீங்கள் சில்ட்ரன்ஸ் டைமில் எங்களுக்கு தந்த எல்லா ப்ரோக்ராம்ஸையும் எங்களுக்கு ஆசிரிச்சு தாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை எல்லா பிள்ளைகளும் இருக்கணும். அதுக்கு உதவி செய்யுங்க, மேம்படுத்துங்க. இப்போ ஏசி நாமத்தில் பிதாவே, ஆமே. எல்லாரும் ப்ரேயர் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் பேரை போய் நம்ம இன்ட்ரி எடுக்க போவோமா? ஓகே, வாங்க நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி தம்பி கேமராமேன், இங்கே வாங்க. உங்களை தான் தேடிட்டு இருந்தீங்க, எங்கேப்பா போனீங்க நீங்கள்? சரி, நம்ம இப்போ இன்ட்ரி எடுக்க போகிறோம், சரியா? அதனால் கரெக்டாக ஃபோக்கஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், எதுவும் அன்ஃபோக்கஸ் ஆகிடக்கூடாது, சரியா? பெர்ஃபெக்டாக இருக்கணும். சரி, வா நம்ம போகலாம் ப்ரோ. இந்தா இப்போ தான் ஆள் தேடிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டாங்க குட்டீஸ். சரி ப்ரோ, உங்கள் காஸ்ட்யூம்லாம் பார்க்க செம்மையாக இருக்க. சட்டை ஃபேண்டு அருமையாக இருக்கீல ப்ரோ, எப்படி ப்ரோ? எவ்வளோ சட்டை ஃபேண்டுன்னு சொல்லிங்களே? இது ஒரு 50 ரூபா, இது ஒரு 100 ரூபா. 150 ரூபா தானா? செம்மையாக இருக்க ப்ரோண்ணா. சட்டை ஃபேண்டும் தூர போட்டு பூ சட்டைங்களா, ஃபேண்டுக்கு தூர போட்டு பூ சாங்கி போட்டு விட்டு போட்டு சூப்பர் ப்ரோ. ஆனாலும் 150 ரூபாய்க்கு இவ்வளோ அருமையான சட்டை நான் இன்னைக்கு தான் ப்ரோ பார்க்கேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இன்னொரு அண்ணன் வேற கூட இருக்காங்க. இவங்கள்ட்ட நம்ம எவ்வளோன்னு கட்டுருமா? வெறும் டீஷர்ட்டையும் பனியனையும் போட்டிருக்காங்க. இதாச்சும் 150 ரூபா இருந்துச்சு, இது 100 ரூபா கூட தாண்டாதுன்னு நினைக்கேன். சரி, கேப் பண்ணண்டா அண்ணே. உங்கள் ட்ரெஸ் எவ்வளோண்ணே? இதுலப்பா ஜஸ்ட் 3000. 3000னா 3000 ரூபா குட்டீஸ், 3000. டவுசரி ஜஸ்ட் 4000. 4000னா 4000 குட்டீஸ். இந்த அண்ணன் 7000க்கு இந்த டீஷர்ட்டையும் டவுசரையும் போட்டிருக்காங்க. 7000 ரூபாய்க்கு ஒரு பனியனையும் ஒரு டவுசரையும் போட்டுக்கிட்டு இது இது எங்களுக்கு எடுக்க தெரியாது நினைச்சால. இதோட அருமை பெருமெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. சரி சரி சரி, சண்டை போடாதே. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டியா? இப்படி பண்ணுறிய? நீங்கள் சண்டை போடுறதுனால உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அந்த இடத்துல சூப்பரான ப்ரோக்ராம்லாம் நடக்கும். ப்ரோக்ராம் நீங்கள் வாங்க, நான் காமிக்கேன். சூப்பராக இருக்கும் எல்லா ப்ரோக்ராமும். இன்னைக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் குட்டீஸ். நம்ம நான் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு போயிருமா? ஓகே வாங்க, இப்போ வந்து நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே வாங்க நம்ம போகலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் இந்த சில்ட்ரன் டைம் மூலமா பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாடலாமா? அமெரிக்கா போகணும், ஏரோப்ளேன்ல போகலாம், அந்த மான் போ
பசங்க எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. அக்கா டிக்கெட் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அதுக்குரிய தகுதி தகுதி சொல்லலையோ. சரி சரி, இப்ப பாரு. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. கூட்டம் ஹே ப்ரோ, வாட்ஸ் தி டைட்டில்? என்னதுல வாட்ஸ் தி டைட்டில்? அந்த டைட்டில் கத்திட்டடங்க, புரியவே மாட்டேங்கு. புரிய மாட்டேங்க நெல், நான் சொல்றேன் தம்பி. தம்பி கொஞ்சம் புரிய மாட்டேங்கான், கொஞ்சம் புரியற மாதிரி தமிழ்ல சொல்லலாம் பாப்போம். அதாவது இந்த வாரம் என்ன தலைப்புன்னு கேட்டேன். ஓ, தலைப்பு கேட்டானாம்பா. தலைப்பா? நமக்கு தான் புரியல. என்ன தலைப்பு தெரியுமா? என்ன தலைப்பு? சீன் போடாத. சீன் போடாத? ஆ, சீன் போடாத. இது தலைப்பு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கணுமே. ஓகே குட்டீஸ், எல்லாரும் டான்ஸ் ஆடுனீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து மெமரி வேர்ட்ஸுக்கு போயிடலாமா? சரி, வசனம் படிக்க போகலாமா? போகலாமா? சரி வாங்க குட்டீஸ், நம்ம இப்போ வசனம் படிச்சுட்டு வரலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு உங்க முன்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியுதா? கரெக்ட், மயில். இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது, என்னன்னு தெரியுமா? கரெக்ட், இன்னைக்கான வசனம் இருக்கு. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஓகேவா? நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நீதிமொழிகள் 27:1. ஓகே, இன்னொரு தடவை சொல்லலாமா? நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நீதிமொழிகள் 27:1. அருமனுக்கு தெரியுமாலே? அருமனுக்கு தெரியுமா? என்னடா நீங்க மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய? வசனம் படிச்சியா? நீனு வசனம் படிச்சேன். நீ வசனம் படிச்சியா? நானும் படிச்சேன். எவனோ ஒருத்த பராக் பார்த்துட்டு இருந்த மாதிரி நான் பார்த்தேனே அங்க. ஏனே, யார் பராக் பக்கல இருந்து? அவன் தான் வந்தனோ? சண்டை போடாதியா? இப்போ உங்க ரெண்டு பேத்துக்கு ஏத்தாப்புல ஒரு சின்னதா
எல்லாருக்கும் பிடிச்ச அருமையான ஒரு டிராமா பார்க்க போறோம். ஒரு டிராமா பார்க்க போறீங்க? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு ஏத்த போல தான் இருக்கும் டிராமா. போமா போமா, வாங்க நம்ம போவோம். வாவ், நாளாக இருக்கேன். டே, காலைல எங்கடா கிளம்புற? நான் வெளியே போறேன். டே, வெளியதானடா போற? வேறங்கிமா போற? புதுக்கோட்டெல்லாம் போட்டு போற? ஆமாடா, புதுக்கோட்டு, புது வாட்சு, புது பேண்ட், எல்லாம் புதுசு, எல்லாம் காஸ்ட்லி. ஆண்டவரா, போடா, லேட் ஆச்சு, நான் போயிட்டேன். வரட்டா? என்ன வாழ்க்கை போங்க, துட்டு வேற இல்லையே, நம்ம ஆட்டையை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கு அவன் மாட்டான், ஃப்ரெண்டு வேற வரேன்னா, அவன்கிட்ட ஆட்டையை போட்டேன். அங்கே போவோம். நம்ம ஃப்ரெண்டு வேற என்ன வரலையே, என்னச்சிக்க, இந்த வாரம் வாரம் வாரம். இரு இரு, வந்ததுக்கு நன்றி. அங்கே தள்ளிப்போ, சோசியல் டிஸ்டன்ஸ் தள்ளில்லு, நல்லா தள்ளிக்கோ. அப்புறம் எப்படி இருக்க? எனக்கு என்னமோ இருக்க நண்பா. ஏன்னா இப்படி இருக்க தண்டத்துக்கு? என்ன மாதிரி இருக்கணும், எப்படி கெத்தா இருக்கேன்னா? கோட் நல்லா இருக்கா? புது வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச். உனக்கு என்னப்பா ராஜா வாழ்க்கை? எனக்கு அப்படியா? ஆமாம், ரொம்ப இருக்கு. ஜூஸ் குடிச்சிட்டு வருமா? ஜூஸ் குடிச்சு நண்பா. நண்பா, அடிக்கிற வேலைக்கு ஜூஸ் எப்படி? நண்பா, ஜூஸ் நல்லா இருந்துச்சு. நண்பா நண்பா நண்பா, சட்டையதோட சட்டை எவ்வளோ தெரியுமா? இது எவ்வளோ தெரியுமா? ரேட் ரொம்ப அதிகம், நீலாம் தொடவே கூடாது இந்த சட்டையெல்லாம். சரி, எனக்கு லேட் ஆச்சு, நாங்கள் வரோம், பாய். என்னால இது, இவன் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானே, இவன் ஏதாவது செய்யணுமே. சீனா போடுறான் சீனி. புது வாட்ச் அட்டையை போட்டாச்சு, காசெல்லாம் அட்டையை போட்டாச்சு. நூறு, இரநூறு. பெருமைப்பட்டு பட்டு என் காசு, பணம், வாட்ச் எல்லாம் போச்சு. என்னடா, காலைல நல்ல பேப்பர் மாதிரி போனா இப்போ இத்த பேப்பர் மாதிரி வர? ஆமாண்டா, பெருமைப்பட்டு பட்டு எல்லாம் போச்சு. காலையிலே சொன்னேன், எங்கடா நீ கேட்ட? ஃப்ரெண்டு நம்மனண்டா, அவனே காசு வாட்ச் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான்டா. டே, பெருமை உள்ளவனுக்கு கருத்தரை ஏற்றுங்க, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபி அளிக்கிற. குட்டீஸ் பார்த்தீங்களா, இந்த அண்ணனை பெருமைப்பட்டு பெருமைப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டாங்க. இந்த அண்ணனை மாதிரி இருப்பீங்களா? இந்த அண்ணன் மாதிரியா பெருமைப்பட போறீங்க? இல்லை, நம்ம வந்து பெருமைப்படக்கூடாது. தாழ்மையாக இருந்தால் தான் கர்த்தர் நமக்கு வந்து கிருபை அளிப்பார். நம்ம தாழ்மையாக இருந்தால் தான் உயர்வுக்கு போக முடியும். நம்மளும் தாழ்மையாக இருப்போம். என்ன குட்டீஸ், எல்லாம் ட்ராமா பார்த்தீங்களா? என்ன, நீங்கள் ரெண்டு பேரும் ட்ராமா பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சரி, ட்ராமா பார்த்து ஏதாச்சும் திருந்துற ஐடியா இருக்கா? இருக்கா? இல்ல, மறுபடியும் பழைய மாதிரி என் சட்டை தான் பெருசு, என் சட்டை தான் பெருசு, சண்டை போட புரியல, சண்டைலாம் போட சண்டை போட மாட்டீங்களா? சண்டை போட மாட்டோம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம அடுத்து என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் தெரியுமா? என்ன ப்ரோக்ராம்? நம்மளுக்காண்டி, நம்மளுக்காண்டி, எல்லாத்துக்காண்டியும், எல்லாத்துக்காண்டியும் ஒரு சின்ன பிள்ளை வந்து, சின்ன பிள்ளை வந்து என்ன ப்ரோக்ராம், லிட்டில் ஷோ ப்ரோக்ராம் பண்ண போறா. அப்படியா? நம்ம போய், நம்ம போய் பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுறானு, என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு சாப்பிட்டு வந்துருமா? சாப்பாடு வயிறு பசிக்கல, எனக்கு எனக்கு வேற வயிறு பசிக்கு, உனக்கு வயிறு பசிக்க இல்லையா? பசிக்கல. சரி, நம்ம போய் சாப்பிட்டு வந்துருமா? சாப்பிட்டு வந்துருமா? அந்த பாப்பா வர பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கேன். வாங்க, நம்ம போவோம், சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, என்ன வாங்க வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இந்த அக்காவை காணோம்? எப்பவுமே நம்ம தான் லேட்டு வருவோம். இன்னைக்கு இந்த அக்காவை காணோமே. லேட் ஆயிருச்சு கொஞ்சம், வர்ற வழியில கொஞ்சம் டிராஃபிக் சரியா, அதனால லேட் ஆயிருச்சு. சரி சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே குட்டீஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிட்டில் செஃப் ப்ரோக்ராம் பார்க்க வந்திருக்கோம். டாஃப்னி ஏற்கனவே வந்துட்டாங்க, இவங்க என்ன டிஷ் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா டாஃப்னி, இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்? கேரட் கொசிலி. ஓ, சூப்பராக இருக்குல்ல பேர், கேரட் கொசிலியா. சரி ஓகே, போய் பார்க்கலாமா? ஓகே, இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுது? கேரட், ஏலக்காய் பொடி, ஹனி. ஓ சூப்பர். கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு. ஓ ஓகே, எல்லாமே தெரிஞ்சது தானே. கேரட்லாம் ரொம்ப நல்லது, இப்படி தானே? சரி ஓகே, இதை வச்சு இப்போ டிஷ் பார்க்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? கேரட். ஓகே ஓகே. பார்த்தீங்களா குட்டீஸ், கேரட்டை துருவி வச்சுருக்காங்க. சரியா,
ஓகே, அடுத்தது என்னது? ஏலக்கப்பொடி. பார்த்தீங்களா, கேரட்டுக்குள்ள ஏலக்காய் பவுடர் ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன போடணும்? நெய். நெய். சார், பார்க்கவே நல்லா டேஸ்டாக இருக்கும் போல தெரியுது. அடுத்து என்ன பண்ணணும் குட்டீஸ்? பார்த்தீங்களா, எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஓகே, என்ன பண்ணலாம் அடுத்தது? அப்படியே கவுத்தணும். ஓகே சார், அந்த ஷேப்லையே பண்ண போகிறாங்க போல. வா, அழகாக இருக்குல்ல. ஓகே, பார்த்தீங்களா குட்டீஸ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல கேரட் கொசிலி அப்படிங்கிறது. பார்த்தீங்களா, அந்த பவுல் ஷேப்பில் அழகாக பண்ணியிருக்காங்க. சரியா? இதை மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப வந்து ஹெல்த்தியானது தான். ஏன்னா வந்து கேரட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, அந்த சளி இருமலுக்கெலாம் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் வெறும் கேரட்டை என்ன பண்ணலான்னா சாப்பிட்லாம். சரியா? ஓகே, சொல்ல விரும்புறியா? இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஓகே ஓகே குட்டீஸ், பாய். யப்பாடி, செம்ம சாப்பாடுப்பா, அருமையாக இருந்துச்சு, அருமையான சாப்பாடு. என்ன குட்டீஸ், எல்லாம் அந்த லிட்டரேச்சர் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான்ப்பா சாப்பிட்டு வந்தேன், வயிறு ஃபுல்லாகிட்டு. சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போயிருமா? அடுத்து என்ன ப்ரோக்ராம் தருமா? அடுத்து நம்ம உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச கேம் பார்க்க போகிறோம். ஓகேவா? கேம் விளாடுறதுக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அப்போ ஏதோ பலூனை கையில் வச்சுட்டு அது சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அந்த அண்ணனை போய் பார்த்துட்டு நம்ம கேம் விளாண்டு வந்துருமா? ஓகே, வாங்க நம்ம கேம் விளாட போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கேம் பார்த்துடலாமா? சூப்பராக ஒரு கேம் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த கேம் பார்க்குறதுக்கு முன்னாடி விளையாடுறதுக்கு ஆட்களை கூப்பிட்டுலாமா? பாய்ஸ் வாங்க. ஆ சரி, கேம் விளையாண்டுலாமா? எப்போ தம்பி, நீ கொஞ்சம் போய் அதை அங்கே வையேன். அந்த பக்கெட் வச்சு தான் நீ கேம் விளையாட போகிறோம். இந்த ஆளுக்கு நிறைய பலூன் கொடுத்துருவோம், 30 seconds டைமும் கொடுத்துருவோம். அந்த 30 seconds நீங்கள் எத்தனை பலூனை கொண்டு போய் அந்த பக்கெட்டில் போட போகிறீங்களோ அதை தான் கணக்கு பண்ணி வின்னர் சூஸ் பண்ணுவோம். பக்கெட்டில் போடணுன்னா போய் அப்படி போய் இப்படி போட்டுறக்கூடாது. எப்படி போய் அப்படி போட்டுறக்கூடாது. சரியா? அப்படி தட்டி தட்டி கொண்டு போகணும். தட்டி தட்டினா எத்தனை தட்டினாலும் தட்டணும்னு கிடையாது, 5 வாட்டி தான் தட்டணும். தட்டி இப்படி 4 வாட்டி தட்டுறீங்களா? 4 வாட்டி தட்டி 5வது வாட்டி தட்டும் போது இப்படி தட்டணும். அப்படி தட்டி பக்கெட்டில் போட்டால்தான் பாயிண்ட் உண்டு. ஓகேவா? 30 seconds யார் நிறைய பாயிண்ட் எடுக்கீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 2 3 30 seconds ஆயிருச்சு. சரி, நம்ம அபிஷேக் அண்ணனோட பாயிண்ட்ஸ் 0. அடுத்து ஹரி அண்ணனை கூப்பிடலாமா? ஹரி அண்ணன் வாங்க. அண்ணே, பலூன் எடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இன்னும் 5 seconds தான் இருக்கு. முடிஞ்சிடுச்சு.
முடிஞ்சிட்டு 30 செகண்ட் ஹரி அண்ணா 1 பாயிண்ட் 1 2 3 ஸ்டார்ட் எல்லா ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படிதானே? அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு ரெண்டு அண்ணா இருந்தாங்க தெரியுமா, அந்த அண்ணன்ட்ட நம்ம இப்போ கொஷின் கேட்க போகிறோம். சரியா, கொஷின் கேட்போமா? என்னே வாங்கணே, உங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பார்த்தேன். எல்லா ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? எல்லா ப்ரோக்ராம் பார்த்தேன். ஒன்றும் பார்த்தீங்களா? ஆ, பார்த்துட்டேன். பார்த்துட்டீங்களா? சரி, எல்லா ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேன் பார்த்தேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? அதுலேருந்து தாழ்மை. தாழ்மை தாழ்மையா இருக்கணும் புரிஞ்சிச்சு. ஓ, நம்ம தாழ்மையா இருக்கணும்னு புரிஞ்சிச்சு. சரி சரி, தாழ்மையா இருப்பீங்களா நீங்க? தாழ்மையா இருப்பேன். சரி, தாழ்மையா இருந்தா சந்தோஷம். சரி சரி. இனி எல்லா ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பார்த்தேனா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எல்லா ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சூப்பரா இருந்துச்சா? செம்மையா இருந்துச்சு குட்டீஸ். அண்ணன் சூப்பரா இருக்குங்கப்பல. சரி அண்ணன்ட்ட ஒரு க்வெஸ்சன், முக்கியமான க்வெஸ்சன் கேப்போம். இனி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? நீங்களும் தாழ்மையா இருந்தாதான் தேவன் நம்மளுக்கு கிருபை அளிப்பார் அப்படிதானே? ஓகே, நீங்களும் என்ன செய்யணும்? தாழ்மையாக இருக்கணும். ஓகேவா? ஓகே. இனே ப்ரேயர் பண்ணி முடிச்சிருமா அப்படின்னா ப்ரோக்ராமா? முடிச்சிருண்ணே. ஏன்னா டைம் வேற ஆயிட்டு, நான் வேற கிளம்பணும் பார்த்துக்காங்க ஊருக்கு. அப்படியா? ஆமாம். சரி முடிச்சிருமா? சரி குட்டீஸ், இதே மாதிரி உங்களா அடுத்த ப்ரோக்ராமில் அடுத்த வாரம் பார்க்கும். ஓகேவா? பாய். என்ன குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? வாங்க ஜோ பண்ணி முடிச்சிடலாமா? அன்பில் இசப்பா, நாங்கள் இந்த சில்ட்ரன்ஸ் டைமில் கற்றுக்கிட்டதெல்லாம் இசப்பா எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபி செய்யுங்க இசப்பா. இதே போல் அடுத்த வாரமும் நாங்கள் என்ஜாய் பண்ண இசப்பா. நீங்கள் எங்களுக்கு கிருபி செய்யுங்க இசப்பா. ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.